திருபாய் அம்பானியின் மகன்கள் முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி. இதில் முகேஷ் அம்பானி ஒருமுறை உலகின் முதல் பணக்காரர் இடத்தை பிடித்தும் சாதித்துள்ளார். இந்தியாவின் அசைக்க முடியாத பணக்காரர் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளார். இவரது சரியான திட்டமிடலும் சரியான துறைகளிலும் முதலீடு செய்வதன் காரணத்தினாலும் குறுகிய காலத்தில் தனது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிலையை பன்மடங்கு உயர்த்திவிட்டார். சீரியஸான பிசினஸ் முதல் கேளிக்கை முதல் முகேஷ் அம்பானி கால் பதிக்காத துறையே இல்லை எனும் வகையில் அத்தனை பிசினஸ் செய்கிறார். இதில் ஆச்சரியம் என்னவெனில், பெரும்பாலான பிசினஸ்களில் பல மடங்கு அதிக லாபம் ஈட்டி பல தொழிலதிபர்களை வியக்க வைத்துள்ளார். முகேஷ் அம்பானியிடம் இருக்கும் சில பொருட்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. அதில் டாப் 10 பட்டியலில் இங்கே. உலகிலேயே விலை உயர்ந்த வீடுகளில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது முகேஷ் அம்பானியின் அன்டிலா வீடு. இது மும்பையின் கும்பாலா ஏரியாவில் அமைந்துள்ளது. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு பில்லியன் டாலர்களை தாண்டும் என கருதப்படுகிறது. ஏறத்தாழ 60 மாடிகள் கட்டலாம் என்ற இடத்துல வெறும் 27 மாடி தான் கட்டியிருக்காங்களாம். ஒவ்வொரு தளமும் அகலமாகவும் நீளமாகவும் உயரமாகவும் கட்டப்பட்டிருக்குதாம். இந்த கட்டிடத்தோட உயரம் வந்து 570 அடி இருக்குமாம். 400,000 சதுர அடியில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்களாம். இந்த வீட்டில் வேலைக்கு மட்டுமே 600 பேர் பணியமர்த்தப்பட்டு இருக்காங்களாம். இதே போல் 50 பேர் சேர்ந்து பார்க்க வசதியான ஹோம் தியேட்டர் இருக்கிறதாம். பார்க்கிங் செய்ய மட்டும் 6 தளங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறதாம். அதிவேகமான 9 எலிவேட்டர்களும் 3 ஹெலிபாட் நிறுத்தமும் இருக்கிறதாம். நடனமான தனித்தளம், யோகா அறை, ஸ்விம்மிங் பூல் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தனி அறை என சகல வசதிகளும் கொண்டுள்ளது இந்த அன்டிலா வீடு. அம்பானியின் பால்கோன் 900EX விமானம், சேட்டிலைட் டிவி, மியூசிக் சிஸ்டம், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், அம்பானிக்கென தனி கேபின் என பல வசதிகளை கொண்டு இருக்கிறதாம். ஒரு தொழிலதிபருக்கு சிறந்த விமானமாக இது அமைகிறதாம். இந்த விமானத்தில் 8340 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு சிறிய மீட்டிங் கூட கூட்டலாமாம். இதன் விலை சுமார் 43.3 மில்லியன் டாலர்கள் இருக்கிறதாம். இது அம்பானியிடம் இருக்கும் 2வது ஜெட் விமானமாம். இதில் 1004 சதுர அடி கொண்ட கேபின் இருக்கிறதாம். இந்த விமானத்தில் 78 பேர் பயணிக்கலாமா. இந்த பிரைவேட் ஜெட்டின் விலை வந்து 73 மில்லியன் டாலர்கள் ஆகுமா. ஃபேமேக்ஸ் 62 இணையான கார் இதான். இதில் குண்டு மற்றும் தோட்டாக்களை துளைக்காத வண்ணம் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறான். இந்த காரில் இருந்தபடியே கான்ஃபரன்ஸ்லாம் கலந்து கொள்ளலாமா. லேப்டாப், டிவி திரைகளும் இருக்கிறதாம். இந்த 3.9 வினாடியில் 60 கிலோமீட்டர் வேகம் அடையும் திறன் கொண்ட இந்த காரு சுமார் 1.5 லட்சம் டாலர்களை செலவு செய்துள்ளனாராம். இது ஒரு பெரிய ஜெட் விமானம். இதில் 25 பயணிகள் பயணிக்கலாமாம். இதில் அரட்டி அரங்கத்திற்கே தனி கேபின் அமைக்கப்பட்டுள்ளதாம். ஸ்கை பார், ஃபேன்சி டைனிங் ஏரியா, தனித்தத்துவமான லெதர் ஷீட்டிங் என பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த விமானத்தின் விலை 100 மில்லியன் டாலர்கள் ஆகுமாம். இந்த மெர்சிடிஸ் SL500 காரிலும் தோட்டாக்களை துளைக்காத பாதுகாப்பு உள்ளதாம். டர்போ 6L என்ஜின், 621 ஹார்ஸ் பவர், 7-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் என ஹைடெக் காராக இது அமைந்துள்ளதாம். இதோட விலை 1 லட்சம் டாலராக இருக்கிறதாம். கார்கள், விமானங்கள் மட்டுமல்ல, அம்பானியிடம் கப்பலும் இருக்கிறதாம். ஹெச் வகை வாகனங்களை வைத்துள்ளார் அம்பானியாம். இவருக்கென தனியாக சிறப்பம்சங்களை கொண்ட ஹெச் தயாரிக்கப்பட்டுள்ளதாம். இந்த ஹெச் ஒரு குதிரையின் காலை போல வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். இது எரிபொருள் சேமிப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாம். இந்த ஹெச்சில் எலிவேட்டர் வசதிகளும் உள்ளதாம். சகல வசதியிலும் கொண்டுள்ள இந்த ஹெச்சின் விலை என்ன என்பது வெளிப்படையாக அறியப்படவில்லை. எப்படியும் சில 100 மில்லியன் டாலர்கள் இருக்கும் என அறியப்படுகிறதாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.